white blood corpuscles, it is otherwise called as leukocytes. Introduction of white blood corpuscles. WBCs are colorless. It has no color because it has no hemoglobin. RBC ல ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால RBC ரெட் கலர்ல இருக்கு. WBC ல ஹீமோகுளோபின் இல்ல, அதனால ஒயிட் கலர்ல இருக்கு. They are nucleated cells. WBC has nucleus. RBC ல நியூக்ளியஸ் கிடையாது, ஆனா WBC ல நியூக்ளியஸ் இருக்கும். It is found in the bone marrow, spleen, thymus and lymph nodes. இந்த bone marrow, spleen, thymus and lymph nodes லாம் immune system. அதுல தான் எது இருக்குன்னா WBC இருக்கும். They are capable of amoeboid movement. It takes amoeboid movements in the bloodstream. பிளட்ல வந்து எப்படி போகும்னா அமீபா மாதிரியே மூவ் பண்ணி பிளட்ஸ்ட்ரீமோட ஓடும். WBC has two category. இதில் டூ டைப்ஸ் இருக்கு. நம்பர் ஒன் கிரானுலோசைட்ஸ், நம்பர் டூ ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ், why it is called as கிரானுலோசைட்ஸ்? Because it has granules in their cytoplasm. And also their nucleus is irregular or lobed. Nucleus வந்து ஒரு வடிவமற்றதாக காணப்படும். And also it has lobed, some மடல்கள் வந்து அதில் present ஆயிருக்கும். கிரானுலோசைட்ஸ் அகெயின் டிவைடட் இன் டூ த்ரீ டைப்ஸ். நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். கிரானுலோசைட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நியூட்ரோஃபில்ஸ். A structure of neutrophils. It is a phagocyting a bacteria and other pathogens. The phagocyting means விழுங்குதல். Bacteria நம்ம பாடியில் என்டர் ஆகும்போது bacteria அல்லது other pathogens means virus, fungus like that. இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து germs வந்து என்டர் ஆகும்போது அதை என்ன பண்ணுன்னா இந்த நியூட்ரோஃபில்ஸ் விழுங்கி அதை என்ன பண்ணுன்னா அழிச்சிரும். நியூட்ரோஃபில்ஸ் வந்து கிரானுலோசைட்ஸில் வந்து பெருசு, அதாவது தே ஆர் லார்ஜ் இன் சைஸ். தே ஹாவ் எ டூ டு செவன் லோப்டு நியூக்ளியஸ். லோப்டுனா இந்த மடல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை தான் நம்ம லோப்னு சொல்கிறோம். இதில் வந்து நியூட்ரோஃபில்ஸில் ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் இந்த லோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தீஸ் கார்பசல்ஸ் ஃபார்ம் 60% to 65% ஆஃப் த லியூக்கோசைட்ஸ். லியூக்கோசைட்ஸில் நியூட்ரோஃபில்ஸ் எவ்வளோ அளவு இருக்குன்னா 60% to 65% இருக்கும். த நார்மல் ரேஞ்ச் ஃபார் த ஏஎன்சி ஈக்குவல் டு 1.5 to 8.5. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா 1500 to 8000 பர் எம்எம் கியூப் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏஎன்சினா என்னதுன்னா அப்சல்யூட் நியூட்ரோஃபில் கவுண்ட். த நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் டியூரிங் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், இன்ஜூரிஸ் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதாவது ஜெர்ம்ஸ், இன்ஃபெக்ஷன் மீன்ஸ் ஜெர்ம்ஸ் வந்து நம்ம பாடியில் என்டர் ஆகுது. இன்ஃப்ளமேஷன் மீன்ஸ் வீக்காக ஏற்படுற டைமு. அப்புறம் இன்ஜூரிஸ், காயங்கள் ஏற்படும் போது, மற்றபடி மற்ற ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படும் போதும் இந்த நியூட்ரோஃபில்ஸினுடைய நம்பர் என்ன ஆகுனா அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். ஈசனோஃபில்ஸ், இட் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு இம்யூன் செல்ஸ் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் மெக்கானிசம் அசோசியேட்டட் வித் அலர்ஜி. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு இம்யூன் செல்ஸ்னு வந்து சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் எ பைலோப் நியூக்ளியஸ். ரெண்டு லோப் இருக்கு பாருங்கள், அதனால பைலோப் நியூக்ளியஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லியூக்கோசைட்ஸில் வந்து 2 to 3% வந்து இருக்கும். Their number increase during conditions of allergy and parasite infection. Parasite na bacteria, virus, fungus, protozoa idala enter agiradha enadhu parasite. It brings about detoxification of toxin. Nachinudaya nachithanmai kurepadarku idu payanpadugirathu.
Its cytoplasm filled with approximately 200 large granules containing enzymes and proteins with different functions. Basophils, they have lobed nucleus. Epa granules evlo alaga theriyudhu parunga idu lobed nucleus and also idella vandu granules. They form 0.5 to 1.0% of the total leukocytes. இது நம்ம நியூட்ரோஃபில்ஸ் வந்து 60-65% ஈசனோஃபில்ஸ் 2-3% பேசோஃபில்ஸ் 0.5-1.0% இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தே ரிலீஸ் கெமிக்கல்ஸ் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஃபவுண்ட் இன் மெனி டிஷ்யூஸ் த்ரோ அவுட் த ஹியூமன் பாடி. நம்ம பாடி ஃபுல்லாக ஓரளவுக்கு பரவி காணப்படக்கூடிய ஒரு செல் வந்து பேசோஃபில்ஸ். நவ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரானுலோசைட்ஸ் பிகாஸ் இட் ஹாஸ் நோ கிரானியூல்ஸ். கிரானியூல்ஸ் இல்லாதனால இது ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அகெயின் இட் இஸ் டிவைடட் இன் டூ டைப்ஸ். ஒன் இஸ் லிம்போசைட்ஸ், அனதர் ஒன் இஸ் மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ், these are about 20-25% of the total leukocytes. Leukocytes la idanudaiya alavu evlo irukna 20-25% irukum. These are the smallest of leukocytes. Leukocytes le miga siriyad eduna lymphocytes. They produce antibodies during bacterial and viral infections. பாக்டீரியாவும் வைரஸும் ஹியூமன் பாடியில் என்டர் ஆகும்போது இந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அழிக்கும். இதில் சம் லிம்போசைட்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்டர் ஆகிட்டு லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை வந்து அடையும். வாட் இஸ் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இஸ் த குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் லைக் த ஸ்பிளீன், டான்சில்ஸ் அண்ட் லிம்ஃப் நோட்ஸ் தட் ப்ரொடெக்ட் human body from infection. Monocytes, they are the largest of the leukocytes. Leukocytes liye miga periyad edna monocytes and are amoeboid in shape and also its shape is like amoeba. These cells form 5-6% of the leukocytes. இதனுடைய அளவு leukocytesல 5-6%. They are phagocytic and can engulf bacteria. Phagocytic means செல் விழுங்குதல். பாக்டீரியா எங்க இருக்கோ அங்க மூவ் ஆகி அந்த பாக்டீரியா வந்து விழுங்கி அதை வந்து என்ன பண்ணுனா அழிச்சிரும். மோனோசைட்ஸ் மூவ் throughout the bloodstream to tissues in the body where they transform into macrophages. இப்போ இது வந்து blood ஃபுல்லா என்ன ஆகும், மூவ் ஆகி போகும். டிஷ்யூஸ் அடைஞ்ச உடனே அது என்னவா கன்வெர்ட் ஆகுனா மேக்ரோஃபேஜஸா கன்வெர்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து பாக்டீரியா இருந்ததுன்னா மேக்ரோஃபேஜஸா கன்வெர்ட் ஆகி அதை என்ன பண்ணோம், என்கல் பண்ணி அழிச்சிரும். எவாலுவேஷன், which is the wrong pair? RBC bone marrow, இது கரெக்ட் பேர் தான். ஏன்னா RBC வந்து போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகும், WBCயும் போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகும். RBCயில் ஹீமோக்ளோபின் இருக்கும். ஸோ இது மூணு வந்து ரைட் பேர். ராங் பேர் எதுனா WBC ஹீமோக்ளோபின். WBCயில் ஹீமோக்ளோபின் இருக்காது. ஸோ த ஆன்சர் இஸ் WBC ஹீமோக்ளோபின். ஃபைண்ட் த ராங் சென்டென்சஸ். RBC has amoeboid movement. WBC ல தான் அமிபாய்ட் மூமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட், பேசோஃபில்ஸ் இஸ் an ஏ கிரானுலோசைட்ஸ். ஏ பேசோஃபில்ஸ் இஸ் த கிரானுலோசைட்ஸ், இட்ஸ் நாட் ஏ கிரானுலோசைட்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் ஃபார்ம் டேஷ் ஆஃப் த லுகோசைட்ஸ். 60-65%. The normal range for the ANC
1.5 to 8.0. Eosinophils contain dash granules in their cytoplasm, 200 large granules. Which is the largest of the leukocytes? Monocytes. Dash are the smallest of leukocytes. Lymphocytes. Next question. Match the following. The neutrophils 60 to 65%. Eosinophils 2 to 3%. Basophils 0.5 to 1.0%. Lymphocytes 20 to 25%. Monocyte 5 to 6%. Answer. Dash or phagocytic. Monocytes. Monocytes transform into dash. Macrophages. திரும்ப திரும்ப படிங்க, படிச்சதை ரீகால் பண்ணுங்க, அப்பதான் நல்லா மைண்ட்ல நிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.